வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்திற்கு கை கொடுக்க பெலாரஸ் நாட்டு இராணுவமும் அடுத்த சில தினங்களுக்குள் எல்லையை கடந்து உக்ரைனுக்குள் செல்லும் என நேட்டோ மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைனுக்குள் ரஷ்ய இராணுவத்திற்கு வெளி இராணுவ உதவி இப்போது மிக மிக அவசியம். ரஷ்ய ஆதரவாளர்கள் என்று கூறப்பட்ட நாடுகளெல்லாம் மேற்கு தடைகளுக்கு பயந்து கம்மென்றிருக்க கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு பெலாரஸ் தான். உக்ரைனின் வடக்கு எல்லை ஊடாக ரஷ்ய இராணுவம் உள்ளே வந்தது கூட பெலாரஸ் நாட்டில் இருந்துதான். அப்போது பெலாரஸ் ஜனாதிபதி தமது துருப்புகள் எல்லையை கடந்து உக்ரைனுக்குள் செல்லவில்லை, ரஷ்ய இராணுவம் தான் உள்ளே சென்றுள்ளது. எம்முடைய உதவி ரஷ்யாவிற்கு தேவையில்லை, அவர்களே அவர்களுடைய வேலையை பார்த்து கொள்வார்கள், அப்படியொரு பலம் அவர்களுக்கு உள்ளது என்றார். ஆனால் இப்போது உக்ரைனுக்குள் இராணுவ சூழ்நிலை அப்படியல்ல. பெலாரஸின் இராணுவ உதவி ரஷ்யாவுக்கு தேவைப்படுகிறது. இந்த கணக்கில் தான் ரஷ்யாவுக்கு உண்மை நண்பர்கள் யார் என்று தெரியும். ரஷ்யாவுக்காக குரல் கொடுத்த நாடு முதலில் பெலாரஸ், அடுத்து வடகொரியா, பின் சிரியா. இப்போது சில ஆப்பிரிக்க நாடுகளும் ஆதரிக்கலாம் என்ற நிலை உள்ளது. அவர்களும் இப்போது பேசுகிறார்கள். ஆனால் வெளிநாட்டு தடைகளுக்கு மற்றவர்களைப் போல நடுங்கி பதுங்கிக் கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. ரஷ்யா மீது வெளிநாடுகள் விதித்த பல தடைகள் தங்கள் மீதும் விழலாம் என ரஷ்ய ஆதரவு நாடுகள் வாய்மூடி மௌனமாக இருக்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பெலாரஸ் தம் மீதும் விதிக்கப்பட்ட தடைகளை தாங்கிக் கொண்டது. தடைகளுக்கு காரணம் உக்ரைன் ஆக்கிரமிப்புக்கு ரஷ்ய இராணுவம் செல்வதற்கு உதவியது பெலாரஸ் தான். அவர்களுடைய நாட்டுக்குள் இருந்துதான் ரஷ்ய இராணுவம் உக்ரைனுக்கு போனது. அதனால் தான் பலவிதமான தடைகள் பெலாரஸ் நாட்டின் மீதும் விழுந்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஏற்கனவே பெலாரஸ் ஜனாதிபதிக்கு உக்ரைன் தாக்குதலுக்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவித்து விட்டதாக அமெரிக்க உளவுத்துறை CIA கூறுகிறது. கடந்த சில தினங்களாக பெலாரஸ் நாட்டுக்குள் ஒரு படையெடுப்புக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற தொடங்கியுள்ளன. அதே நேரத்தில் தற்போதுள்ள சூழ்நிலையில் உக்ரைனுக்குள்ளே பெலாரஸ் இராணுவம் போவது அங்குள்ள இராணுவ சூழ்நிலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடாது. அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலாவது, பெலாரஸ் இராணுவம் அப்படியொன்றும் பெரிய அளவிலான இராணுவம் அல்ல, அதி தொழில்நுட்ப சாதனங்களை வைத்திருக்கும் இராணுவமும் அல்ல. உக்ரைனுக்குள் ரஷ்ய இராணுவமே பலத்த சேதத்தை சந்தித்திருக்கும் போது பெலாரஸ் இராணுவத்தால் பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது. ஆனால் ரஷ்யாவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே நாடு பெலாரஸ் தான். இரண்டாவது, பெலாரஸ் இராணுவம் உக்ரைனுக்குள் போவதென்றால் அவர்களுடைய தெற்கு எல்லை ஊடாகவே உள்ளே செல்ல வேண்டும். அதாவது உக்ரைனின் தலைநகர் கிவ்விக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு பெலாரஸ் இராணுவம் போக முடியும். அங்குதான் ரஷ்ய இராணுவம் நொந்து போன நிலையில் அழிவுகளுடன் உள்ளது. ரஷ்ய நட்பு நாடுகளில் கை கொடுக்கக்கூடிய ஒரே நாடான பெலாரஸ் அங்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்க முற்படலாம். இரண்டாவது விஷயம், உக்ரைனுக்குள் ரஷ்ய இராணுவத்தின் வியூகம் உடைந்து போன நிலையில் காணப்படுகிறது. வெவ்வேறு இடங்களில் ரஷ்ய துருப்புகள் இருக்கின்றன, அவற்றிற்கிடையிலான தொடர்புகள் உடைந்த நிலையில் காணப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் ரஷ்ய இராணுவத்திற்கு உதவியாக மற்றொரு நாட்டின் இராணுவம் உள்ளே போவது எந்த அளவிற்கு சாதகமானது என்பது கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் ரஷ்யாவிற்கு நிச்சயமாக இராணுவ ரீதியிலான உதவிகள் தேவை. இக்கட்டான சூழ்நிலையிலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரே ஒரு நண்பன் பெலாரஸ் தான். இராணுவ கணிப்பீட்டின்படி ரஷ்ய இராணுவம் உக்ரைனுக்குள் காலடி வைப்பதற்கு முன் உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய துருப்புக்கள் மற்றும் இராணுவ சாதனங்களின் தொகையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. துருப்புகளின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10% இல்லாது போய்விட்டது. அதாவது அவர்கள் இப்போது இல்லை. இராணுவ சாதனங்களை பொறுத்தவரை அது மேலும் அதிகம், சுமார் 20% இல்லாது போய்விட்டது. அதை ஈடு செய்வதற்காகத்தான் பெலாரஸ் நாட்டு இராணுவத்தை உக்ரைனுக்குள் கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். ரஷ்யா ஆரம்பத்தில் உக்ரைனுக்குள் கொண்டு சென்ற துருப்புக்களின் எண்ணிக்கை சுமார் 175,000 துருப்புகளாக இருக்கலாம் என கணிப்பிடப்பட்டது. பெலாரஸின் தெற்கு எல்லையில் உக்ரைனின் தலைநகர் கிவ்வை நோக்கி பெலாரஸ் இராணுவம் செல்லாமல் தெற்கு எல்லையின் மேற்கு பகுதி ஊடாக உக்ரைனுக்குள் சென்றால் உக்ரைன் மற்றும் போலந்து நாடுகளின் எல்லைகளுக்கு வடக்கே பெலாரஸ் இராணுவமும் ரஷ்ய இராணுவமும் போக முடியும். அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் கொடுக்கும் ஆயுத உதவிகள் பெலாரஸ் உக்ரைன் எல்லை ஊடாகவே உக்ரைனுக்குள் செல்கின்றன. அதை தடுக்கும் முடிவோடு பெலாரஸ் மற்றும் ரஷ்ய துருப்புகள் பெலாரஸின் தெற்கு எல்லையில் மேற்கு பகுதியில் உக்ரைனுக்குள் போக திட்டமிடலாம். அதே நேரத்தில் இங்குள்ள மற்றொரு பிரச்சனை, உக்ரைனின் மேற்கு எல்லையில் போலண்டோடு மிக நீளமான ஒரு தரை எல்லை இருக்கிறது. அந்த நீளமான தரை எல்லை ஸ்லோவாக்கியா நாட்டின் எல்லை வரை போகிறது. ரஷ்ய இராணுவமும் பெலாரஸ் இராணுவமும் அவ்வளவு நீளமான ஒரு எல்லை பகுதியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக கடினமானது. அதற்கு காரணம் உக்ரைனின் தென்மேற்கு எல்லைக்கு மிக அருகே ரஷ்ய இராணுவமும் பெலாரஸ் இராணுவமும் போகும் நிலை அங்கு ஏற்படும். அப்படி மிக ஆழமாக ஊடுருவினால் இடையே ரஷ்ய இராணுவமும் பெலாரஸ் இராணுவமும் உடைக்கப்பட்டால் அவர்களுக்கு தான் நிலைமை சிக்கலாகும். இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். ரஷ்யாவின் மேற்கு எல்லையில் போலந்து நாடு மட்டும்தான் நேட்டோ அங்கத்துவ நாடு என்றில்லை, அங்கு வேறு 3 நேட்டோ அங்கத்துவ நாடுகளும் உள்ளன, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி மற்றும் ரொமேனியா.
இந்த மூன்று நாடுகளிலும் நேட்டோ கூட்டுப்படை தளங்கள் உள்ளன. இதனால் அமெரிக்காவும் நேட்டோவும் ஆயுதங்களை உக்ரைனுக்குள் அனுப்புவதற்கு போலந்து ஊடாகத்தான் அனுப்ப வேண்டும் என்றில்லை. முக்கியமாக ரொமேனியா ஊடாக நேட்டோ மற்றும் அமெரிக்க ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்றால் அதை தடுப்பது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இராணுவத்திற்கு இயலாத காரியமாக போய்விடும். இந்த காரணங்களால் பெலாரஸ் இராணுவம் ரஷ்ய இராணுவத்திற்கு உதவியாக உக்ரைனுக்குள் போனாலும் இராணுவ சூழ்நிலையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடாது. ஆனால் புவிசார் அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். அது என்னவென்றால், ரஷ்யாவிற்கு உதவியாக மற்றொரு நாடும் உக்ரைனுக்குள் யுத்தம் செய்ய போயிருக்கிறது. அதாவது ரஷ்யா செய்வது சரி என மற்றொரு நாடு நம்புகிறது என்று காட்டுவதற்கு பெலாரஸ் நாட்டு இராணுவத்தை உக்ரைனுக்குள் கொண்டு செல்ல முடியும். இது ரஷ்யாவுக்கு ஒரு பரிதாப நிலைதான். ஆதரவு தருவோம் என வாழ்வாளன கத்தியவர்கள் வாளை கண்டதும் ஒதுங்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் ரஷ்யாவிற்கு அதே புவிசார் அரசியல் ரீதியாக ஒரு பாதிப்பும் இங்கு உள்ளது. அது என்னவென்றால், அந்த பிராந்தியத்தில் மற்றொரு மிதப்பு நாட்டை ரஷ்யா உருவாக்கிவிடும். இங்கு மிதப்பு நாடு என்று நாம் கூறுவது பலவிதமான பொருளாதார தடைகள் போட்டு மிகவும் சிக்கலான நிலையில் உள்ள நாடு. ஏற்கனவே பொருளாதார ரீதியில் ரஷ்யா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீது போடப்பட்ட தடைகள் போக போக மேலும் பாதிப்புகளை ரஷ்யாவினுக்குள் ஏற்படுத்தும். பெலாரஸ் நாட்டின் மீது போடப்பட்ட தடைகள் ரஷ்யாவுக்கு உதவியதால் தான் போடப்பட்டவை. இதனால் பெலாரஸையும் ஓரளவிற்கு கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவிற்கு உள்ளது. ரஷ்யாவிற்கு போட்ட அனைத்து தடைகளும் பெலாரஸ் நாட்டின் மீது போடப்படவில்லை. பெலாரஸ் இராணுவம் உக்ரைனுக்குள் போனால் மிக மோசமான தடைகள் பெலாரஸ் நாட்டின் மீது போடப்படும். அப்போது பெலாரஸ் நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் போது அந்த நாட்டிற்கும் உதவ வேண்டிய கட்டாயம் ரஷ்யாவுக்கு ஏற்படும். இன்று ரஷ்யாவுக்கு தமது பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதே இயலாத காரியம். அந்த நிலையில் பெலாரஸ் நாட்டையும் கவனிக்க வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். எப்படியோ பெலாரஸ் நாட்டுகள் உக்ரைனின் வடக்கு எல்லைக்கு அருகே அதிக எண்ணிக்கையிலான பெலாரஸ் மற்றும் ரஷ்ய இராணுவ துருப்புகள் குவிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய நிஜமான நோக்கம் பெலாரஸ் இராணுவத்தையும் உக்ரைன் எல்லைக்குள் கொண்டு செல்வதா என்பதை அடுத்து வரும் சில தினங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.